ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கே சினிமா கிளப் இனி நம்ம வந்துட்டு கவிஞன் நடித்து வந்திருக்கிற ஸ்டார் மூவியோட ரிவியூ தான் வந்து பார்க்க போறோம் கவினை தொடர்ந்து வந்துட்டு லால் பிரீதி முகுந்தன் அதிதி புகங்கர் இன்னும் பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க பியார் பிரேமா காதல் படத்தை டைரக்ஷன் பண்ண இளந்தா வந்து இந்த படத்தையும் டேரக்ஷன் பண்ணிருக்காரு யுவன் சங்கர் ராஜா வந்து மியூசிக் கொடுத்திருக்காரு கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு லாலுக்கு வந்துட்டு நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலையால வந்துட்டு அவர் வந்து நடிக்க முடியாமல் போட்டோகிராஃபராக ஆயிடுறாரு பட் ஆனால் அவரோட மகன் வந்து கவினை வந்துட்டு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு அவனுக்குள்ள வந்து அந்த ஆசையை வந்துச்சு வந்துட்டு போட்டோ எடுத்து நீ இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு இது மாதிரி வந்துட்டு மோட்டிவேட் பண்றாரு கவினுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு ஒரு நார்மலா விளையாட்டை எடுத்துக்காம அது வந்து ஒரு சீரியஸா வந்து கவினுக்குள்ள அது வந்து பதிஞ்சிருது ஸோ காலேஜ் லைஃப்ல வந்து காலேஜ் டைம்ல வந்துட்டு படம் பாக்குறது ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டரா வந்து கவினை காட்டியிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு நான் வந்து ஆக்டரா தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவின் வந்துட்டு ஒரு ஃபுல் ஃபிளா வந்துட்டு வந்து அந்த ஆக்டிங் சான்சஸ் தேடி போகிறாரு அதுக்கப்புறமா அப்புறமா வந்து அவருக்கு நடிக்க சான்ஸ் கிடைச்சதா கிடைக்கலையா அப்படின்றத வந்து இந்த படத்தோட கதை ஸோ இதுல வந்து நான் பெருசா எதுவுமே ரிவீல் பண்ணல பண்ணாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்த படத்துல வந்து நிறைய சர்பிரைஸ் எலிமெண்ட்லாம் எல்லாம் இருக்கு ஸோ ரிவீல் பண்ணிட்டா வந்து அதை நீங்க தேட்டர்ல போய் பார்க்கும் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து டோட்டலாவே வந்து போயிடும்ன்றதுக்காக வந்து நான் வந்து ஐ லெவல்ல வந்து என்ன அப்படின்றது வந்து நான் சொல்லிடுறேன் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் அப்படி பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு காலேஜ் போர்ஷன் வந்து அப்படியே காட்டுறாங்க கவினை வந்து ரொம்ப வந்து ஒரு யங் சார்மிங் கவினா வந்து நம்ம வந்து அதுல பார்க்க முடியுது அதுல வந்து அவர் ஒரு காலேஜ் பொர்ஷன்லாம் அவருக்கு இருக்கிற ஸ்வாக் அதுக்கப்புறமா வந்துட்டு அது அதுக்கான மியூசிக் பேக்ரவுண்ட்லாம் கொடுத்துருக்காரு யுவன் சங்கர் ராஜா அது ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆடனரியா வந்து கொடுத்துருக்காரு ஸோ அது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து அப்படியே பாட்டோட அப்படியே வந்து நிறைய வந்து ஒரு காலேஜ் சீனோட வந்து நம்மளுக்கு போகுது அதுக்கப்புறமா வந்து நிறைய எமோஷனல் கனெக்டும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இருந்தே வந்து நம்மளுக்கு வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் ஒரு படத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஆகுது வந்து அதுக்கப்புறமா வந்து நிறைய சர்ப்ரைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இந்த படத்தை வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து தியேட்டர்ல நீங்க பார்க்கும் வந்து அந்த தியேட்டரே வந்து டோட்டலா பிளாஸ்ட் ஆகும் அந்த அளவுக்கு வந்து படத்துல வந்துட்டு சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருக்கு ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னும் ஒரு பெரிய பாசிட்டிவ்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கவின் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் ஸோ வந்து ஒரு ஒரு காலேஜ் போர்ஷனா மட்டும் இல்லாம வந்து மொத்தமா படமாவே வந்துட்டு அவர் அவர் பண்ண அந்த சான்ஸ் தேடி அவர் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவர் பண்ண அந்த ஆக்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது அது வந்து எல்லாருக்கும் பார்க்கும்போது வந்துட்டு அது ஒரு நம்மளே வந்து அந்த கேரக்டருக்குள்ள போகிற மாதிரி வந்துட்டு அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எக்ஸ்டா நெரி ஒரு ஆக்ட்டிங் ஸோ குடோஸ் டு டூ கவின் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம லால் அவரோட பர்ஃபார்மென்ஸ் வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல ஆல்ரெடி வந்து இஸ் எ லெஜெண்ட் அவர் வந்து இந்த படத்தில் வந்துட்டு அவர் ரொம்பவே வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு 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 சரசரியான ஒரு அப்பாவாக வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் அதுக்கப்புறமா வந்து குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க ரெண்டு ஹீரோயினுமே வந்து அவங்க கொடுக்க பட்ட ரோல் வந்து ரொம்ப நீட்டா பண்ணிருக்காங்க அதுவும் முக்கியமா சொல்ல அந்த செகண்ட் ஹீரோயின் அதி பகங்கர் அப்படின்றவங்க வந்துட்டு படத்துல வந்து ரொம்பவே வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ரோல் கொடுத்திருக்காங்க அந்த பர்ஃபார்மன்ஸும் அவங்களும் வந்து ரொம்ப நீட்டா கேரி பண்ணிட்டு வந்து போயிருக்காங்க சோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் இல்லாம இன்னும் கவினோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்கிற கேரக்டர் கவினோட அம்மாவா நடிச்சிருக்கிற கேரக்டர் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மாறன் நடிச்சிருக்காரு இன்னும் நிறைய பேர் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாமே வந்து அவங்க கொடுக்கப்பட்ட ரோலை வந்து நீட்டா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தோட மே மேஜர் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா சோ சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து செவன்ஜி ரெயின்போ காலனியோட ஆல்பம்லாம் எல்லாம் நீங்க வந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ அந்த படத்துக்கு வந்து பெரிய பிளஸ் வந்து அந்த மியூசிக் தான் அந்த மியூசிக்ல வந்து அந்த படத்தை வந்து கன்வே பண்ணிருப்பாரு சேம் வே இந்த படத்திலயும் வந்து அவர் வந்து மியூசிக்ல வந்து பயங்கரமா வந்து ஒரு ஒரு விண்டேஜ் யுவன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த மியூசிக்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு கதைக்குள்ள நம்ம கொண்டு போயிட்டு நம்மள ஃபீல் பண்ண வச்சு நம்மள அழ வச்சு வந்து அவர் வந்து இது பண்ண வைக்கிறதுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது தெரியும் இவனோட வந்து வந்து அது சொல்ல வார்த்தையே இல்லைங்க படத்துல பாட்டாகட்டும் அது பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும் எல்லாத்துலயுமே வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு படத்தை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எலிவேட் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம் அப்புறம் வந்து டேரக்டர் இலன் அவர் தான் வந்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு அவர் ஆக்சுவலாக வந்து அவர் இந்த படத்துக்கு வந்து ரைட்டிங் எப்படி எழுதினாரு அப்படின்னு வந்து நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஸோ வந்து ஒரு எக்ஸ்டார்னரி ஒரு ரைட்டிங் பியார் பிரேமா காதல வந்து அவர் வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு நார்மல் லவ் படமாக அவர் பண்ணியிருந்தாலுமே இந்த படத்தை வந்து அவர் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு எப்படி இந்த படத்தை புல் பண்ணுவார் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருந்தது பட் ஆனால் இந்த படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான டேலண்டன ஒரு டேரக்டர் இதுக்கப்புறம் அப்கமிங்ல வந்து அவரோட ஒரு இது ரேஞ்சே வந்து வேறங்க அங்கே ஸோ வந்து அவர் பெரிய ஒரு இது வந்து கோலிவுட்டில் வந்து காத்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் நாட் ஒன்லி கோலிவுட் இந்தியன் சினிமாலே வந்துட்டு இந்த பர் இந்த படத்தை வந்து பார்த்துட்டு இந்த இந்த படத்தோட ரைட்டிங் டைலாக்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே பார்த்துட்டு அவருக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வரும் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து டேரெக்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ படத்தில் நெகட்டிவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தில் வந்துட்டு கொஞ்சம் வந்து அப்படியே ஸ்லோவாக போகிற மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும் அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும் திரும்பி செகண்ட் ஆஃப் வந்து லைட்டாக ஸ்லோவாகிற மாதிரி இருக்கும் டூ அஸ் அ வந்து படத்தில் வந்துட்டு ஒரு ஹை பாயிண்ட் இருக்கும் சோ வந்து அங்கங்க வந்து லேக்ஸ் இருக்கதான் செய்யுது பட் ஆனா அந்த லேக்ஸ் வந்து கதைக்கு தேவைப்படுது தான் வந்து இருக்கு சோ அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்றது வந்து நம்மளால வந்து சொல்ல முடியாது சோ வந்து ஓவராலா வந்து இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு இது ஒரு இன்ஸ்பிரேஷன் படம் அப்படின்ற மாதிரி நீங்க பார்க்கலாம் இது வந்து ஒரு ஃபேமிலி டிராமா அப்படின்ற மாதிரியும் பார்க்கலாம் ஒரு ஒரு லவ் டிராமா அப்படின்ற மாதிரியும் பார்க்கலாம் நீங்க வந்து எந்த மாதிரி ஜெனர் எதிர்பார்த்தாலுமே எல்லாமே வந்து இந்த படத்துல இருக்கு சோ வந்து இந்த படம் பார்க்கும் போது உங்களுக்கு யாரா இருந்தாலுமே எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு செமையா கனெக்ட் ஆகும் அப்படின்றது தான் வந்து நான் சொல்றேன் டெஃபினட்டா இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் பாருங்க அப்பதான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ வந்து இந்த படத்துக்கு வந்து கே சினிமா கிளப் கொடுக்குற ரேட்டிங் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் ஸோ வந்துட்டு ஒரு ஹையஸ்ட் ரேட்டிங் வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னும் போது ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படமா தான் வந்து இது இருக்குது ஸோ நீங்க வந்து டெஃபினட்டா மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பாருங்க ஸோ இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் வணங்க இதே மாதிரி இன்னொரு ரிவியூடன் சந்திக்கும் வரை அண்டில் தன் பாய் ஃப்ரம் கே சினிமா கிளப்